4:35 நான் முழித்தேன், 4:40 இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு முழித்ததுமே வந்து ஷேடோவும் முழிச்சிருவோம். அவன் கூட அப்படியே வெளில வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கார்டனை வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு தான் கிளம்புவோம். நான் யாருமே முழிச்சிருக்க மாட்டாங்க, நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ ஒரு 5-10 மினிட்ஸில் நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பிடலாம். ஒர்க் அவுட் முடிச்சு நான் வரும்போது என்ன பண்ணுறேன், வந்ததுக்கப்புறம் நான் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த டேயில் என்னென்ன நடக்குது அப்படின்றதும் பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க போகலாம் ஜிம்முக்கு. சூப்பராக இருக்கும் ரைட் போகிறதே, அழகாக வந்து ஸ்லோவாக எழுந்துருச்சு, ரிலாக்ஸ் தான் நம்ம வண்டி ஓட்டு போகலாம், எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை நமக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜிம்முக்கு ரீச் ஆகும் நம்ம. க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது லைட்டாக பசிக்கும். ஸோ அந்த டைமில் இந்த ராகி பிஸ்கெட் வந்து கங்கா ஸ்வீட்ஸ்லேருந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது தேவைன்னும் போது அடிக்கடி லைட்டாக எடுத்து சாப்பிட்டுப்பேன். இதே மாதிரி பர்ஃபியும் அடிக்கடி வாயில் போட்டுப்பேன். அடாடா, நம்ம அரிசியை வேக வச்சோமே மறந்துட்டோமேன்னு போய் செக் பண்ணேன், பார்த்தா அரிசி நல்லா வெந்துருச்சு. ஸோ சாப்பாடு ரெடி, எல்லாத்தையும் எடுத்து வடிச்சிடலாம் அப்படின்ட்டு போய் வடிக்க வச்சிட்டேன். சாப்பாடு ரெடி, குழம்பு ஏற்கனவே வந்து என் ஒய்ஃப் ரெடி பண்ணி வச்சிட்டா. ஸோ கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க பசிக்குதுன்னு எல்லாரும் கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு வந்து சர்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போதைக்கு என்னோடய மெயின் ப்ரோட்டீன் சோர்ஸே வந்து எக்கு தான். ஸோ பாயில்டு எக்ஸில் அந்த எக் ஒயிட்ஸ் மட்டும் நிறையா சாப்பிடுவேன். ஸோ மார்னிங் ஒரு 5 சாப்பிட்டாச்சு, இப்போ ஒரு 3 இருக்குது. அதில் வந்து போட்டிக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க, சுனியும் டின்ட்டுவும். ஸோ அவங்களுக்கும் ஒன்று ஒன்று கொடுத்துட்டு நானும் ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு குழம்பு. ஸோ அதையும் வந்து வச்சுட்டு அப்பளம்லாம் நான் ரெடி பண்ண கஷ்டப்பட்டு நான் சூப்பராக ரெடி பண்ண கிறிஸ்பியான அப்பளத்தை வச்சுட்டு சாப்பிட போகிறோம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணுவோம் எங்கேயாவது வெளில போகிறோம், குழந்தைங்களாம் ரெடி ஆகுங்க ரெடி ஆகுங்கன்னு. இப்போ வந்து டின்ட்டு எந்த அளவுக்கு வளர்ந்துட்டானா எங்களை அடிச்சு எழுப்பி கூப்பிட்டு போறான். டின்னர் வந்து வெளில சாப்பிடணும், வெளில சாப்பிடணும், வெளில போயே ஆகணுமா, ஈவினிங் வந்து சுத்தணுமா, அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டு வரணுமா. பெரியம்மா கூட போகும்போது ஸ்லைடு அது இதுன்னு வச்சிருந்தாங்க பங்காளி விருந்துல, அதனால நாங்க ரெண்டு பேருமே தனியா விளையாட்டு இருப்போம். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். தேவையில்லாத அவளுக்கு வந்து எந்த சரி ஸ்லைட்ல ஒண்ணு அதுக்கு ஓவர் பில்டப். உங்களுக்கு வந்து எப்பவுமே பீஸ்ஃபுல்லா சாப்பிடவே முடியாதுல்ல, நீங்க வந்து இந்த முறை நல்ல ரிலாக்ஸ்டா சாப்பிடுங்க, நானும் சிக்கோ வந்து விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆமா கழட்டி போங்க, குட்டியா இருக்கு, அழகா ஒரு ஸ்லைடு, ஒரு வேகம் கிட்ட பாத்துக்கோண்ணா.
ஒரு பேஜ் விடாம ஒரு லெட்டர் விடாம எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒரு மட்டன் பிரியாணி அப்புறம் கிரில் சிக்கன் அண்ணா இந்த பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.